இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோக்கால். ஸோ ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸில் என்னாச்சு, ரிகரஸ் டூ ஃபேஸ் லாக்கிங்லாம் வந்து நம்ம லாக்கெல்லாம் அக்வயர் பண்ணிவிட்டு அதை கமிட் பண்ணுற வரைக்கும், அந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிற வரைக்கும் நம்ம விடமாட்டோம். ஓகே, கமிட் ஆனாலும் நம்ம லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணலை, சரியா? ஸோ இதனால் என்னாச்சு, இன்எஃபிஷியன்சி வந்துருச்சு இல்லையா? ஸோ அந்த இன்எஃபிஷியன்சியை கொஞ்சம் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோக்கால். இந்த ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அன்லாக்கிங் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸ் ஆர் நாட் அலவுட், பட் அன்லாக்கிங் ஆஃப் ஷேர்ட் லாக்ஸ் கேன் பி டன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அன்லாக் பண்ண, இப்போது இதை வந்து நம்ம அன்லாக் பண்ண முடியாது, கரெக்டாக? ஏன்னா வந்து இது எக்ஸ்க்ளூசிவ். இது சப்போஸ் நான் வந்து இந்த ரீட் ஆஃபியை வந்து நான் அன்லாக் பண்ண முடியுமா? அன்லாக் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் வந்து சேம் டேட்டா ஐட்டமில் ரீட் பண்ணுறதை ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களால மாடிஃபை பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதனால் நான் வந்து என்ன சொல்கிறது, இதை நான் ரிலீஸ் பண்ணுறதால எனக்கு டர்ட்டி ரீட் வருமா? வராது. ரீடுங்கிறது வந்து ஷேர்டு மோடில் இருக்கிறதுனால எல்லோரும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் நான் அதை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாவது இருக்கும். அந்த அட்லீஸ்ட் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணேன்னா அது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இதை நான் ரிலீஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து டர்ட்டி ரீட் வருமா? வராது. ஏன் வராது? ஏன்னா நான் எப்படியும் கமிட்டான வேல்யூவை தான் நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ டர்ட்டி ரீட் ப்ராப்ளம் வராது. ஸோ டர்ட்டி ரீட் வராட்டி எனக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து ரெக்கவரபிள் ஷெட்யூலும் கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூலும் வந்துடும், சரியா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லாக்ஸ் இந்த ஷ்ரிங்கிங் ஃபேஸ் அன்லாக்கிங் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் லாக்ஸ் ஆர் நாட் அலவுட், பட் அன்லாக்கிங் ஆஃப் ஷேர்ட் லாக்ஸ் கேன் பி டவுன். அது எந்த ஃபேஸில், ஷ்ரிங்கிங் ஃபேஸில் தான் நம்ம பண்ண முடியும். ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம் ஆஸ் தட் ஆஃப் ரிகர்ஸ் டூ பிஎல். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள், வியூ சீரியலைசபிள், ரெக்கவரபிள், கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூல்ஸ், ஓகேவா? பட் இட் ப்ரொவைட்ஸ் ஏன் பெட்டர் கன்கரன்சி. ஏன் அப்படின்னு சொன்னால், ரிகரஸ் டூ பிஎல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரிகரஸாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வெறித்தனமாக இருக்கும். அது எனக்குனா அது எனக்கு மட்டும்தான், வேறு யாரும், நான் ஒரு செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணுறேன், வேறு யாரும் அதை யூஸ் பண்ணிக்கூடாது, நான் வாங்கிட்டேன் அதை நான் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரிகரஸ், கொஞ்சம் அடமண்ட் செல்ஃபிஷாக இருக்கிறது. பட் ஸ்ட்ரிக்ட் என்ன சொல்லுது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ஷேர்டு லாக்கை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்படி ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அது எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறதில்லை, சரியா? பட் இட் இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ரம் டெட்லாக். டெட்லாக் ஆஸ் யூஷுவலாக நமக்கு எப்பயுமே வர்ற மாதிரி வரும், பட் அது நமக்கு ஒரு கன்சர்ன் கிடையாது. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் வந்து கன்சிஸ்டன்சி கன்கரன்சி மட்டும்தான், சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோக்கால்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் ஸ்டாம்பிங் ப்ரோட்டோக்கால். தேங்க்யூ.